அறுபத்தி மூன்றாவது காரிகை. ஸ்வப்னதிருக் பிரசரன் ஸ்வப்னே திக்ஷு வை தசசு ஸ்திதான் அண்டஜான் ஸ்வேதஜான் வாபி ஜீவான் பஷ்யதி யான் சதா. அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு இந்த இரண்டு காரிகைகளில் சொப்ன திருஷ்டாந்தம் முழுமையாக பேசப்படுகின்றது. கனவை பற்றி இங்கு பேசி அடுத்த வருகின்ற இரண்டு காரிகைகளில் ஜாக்ரத் அவஸ்தை ஒப்பிடப்படும். இதைப் போலவே ஜாக்ரத் அவஸ்தை என்று கூறப்படும். இந்த இரண்டு காரிகைகளில் என்ன பேசப்படுகிறது என்றால், மூன்று பதார்த்தங்கள் அல்லது தத்துவங்கள் எடுத்து கொள்ளப்படுகின்றது. ஒன்று விஷயக, அனுபவிக்கப்படுகின்ற பொருள், அதை நாம் திருஷ்யம் என்று சொல்கின்றோம். இரண்டாவது சித்தம் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. சித்தம் என்றால் நம்முடைய மனம், வெளி உலகத்தை பார்க்கின்ற நம்முடைய மனம். மூன்றாவது திருக் என்ற ஒரு தத்துவம். திருக் என்றால் அறிவு சுரூபம், சைத்தன்யம். இவ்விதம் இப்பொழுது சொப்பனத்திற்குள் சென்றால், சொப்னதிருக் என்றால் கனவை நாம் பார்த்து அறிய காரணமாக இருக்கின்ற சைத்தன்யம் சொப்னதிருக். ஜாக்ரதத்தை பார்க்கின்றவன் ஒருவன் விஸ்வன் என்றும், சொப்பனத்தை பார்ப்பவன் தைஜசன் என்றும் சொல்கின்றோம். அப்படி சொப்னதிருக் என்றால் கனவை பார்ப்பவன். பிறகு சொப்னதிருக் சித்தம் என்றால் கனவை பார்ப்பவனிடம் இருக்கின்ற மனம் அல்லது சித்தம், சம்ஸ்காரங்களுடன் கூடிய சித்தம். அந்த சித்தத்தினால் பார்க்கப்படுவது திருஷ்யம், சொப்பனத்தில் பார்க்கப்படுகின்ற பதார்த்தங்கள் என்று மூன்று தத்துவங்கள் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டு, கனவில் பார்க்கப்படும் பொருள், கனவிலுள்ள மனம், பிறகு சைத்தன்யம், மனதையும் உலகத்தையும் பார்க்க காரணமாக இருக்கின்ற சைத்தன்யம். இங்கு எப்படி விசாரம் செய்து என்ன முடிவு எடுக்கப்படுகிறது என்றால், சொப்பனத்தில் பார்க்கப்படுகின்ற விஷயங்கள் பொருள்கள் சொப்பனத்திலிருக்கின்ற சித்தத்திலிருந்து வேறாக இல்லை. சொப்பனத்தில் சித்தம் இருக்கின்றது, மனம் இருக்கின்றது. இந்த மனதை காட்டிலும் அங்கு பார்க்கப்படுகின்ற பொருள் வேறாக இல்லை. நம்முடைய மனதில் விதவிதமான சம்ஸ்காரங்கள், வாசனைகள் இருக்கின்றது. அந்த வாசனைகளே பதார்த்தங்களாக தெரிந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே நாம் எப்படி முடிவு செய்கின்றோம், விஷயங்களெல்லாம் சித்தத்தில் லயமடைகின்றது, எல்லா விஷயங்களும் சித்தத்திலிருந்து வேறாக இல்லை என்று சித்தத்துக்குள் ஒடுக்கப்படுகின்றது. இப்பொழுது எது எதில் ஒடுங்குகின்றது, சொப்னதிரு சித்த திருஷ்யம். சொப்னதிருக் என்றால் சொப்பனத்தை பார்ப்பவன், சித்தம் என்றால் அவனிடம் இருக்கின்ற மனம், திருஷ்யம் என்றால் பார்க்கப்படுவது. ஆகவே சொப்னதிருக் சித்த திருஷ்யம் என்றால் கனவில் பார்ப்பவனிடம் இருக்கின்ற மனதினால் பார்க்கப்படுகின்ற பொருள்கள்
எதிலிருந்து வேறாக இல்லை, கனவில் பார்ப்பவனிடமிருக்கின்ற மனதிடமிருந்து வேறாக இல்லை. எல்லாம் பெரிய வார்த்தைகள் தான், கருத்து எளிமையானது தான். என்ன, கனவில் மனம் இருக்கின்றது, பொருள்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றது. கனவில் தெரிந்து கொண்டிருக்கின்ற பொருள்களெல்லாம் கனவில் இருக்கின்ற மனதிற்கு வேறாக இல்லை. இவ்வளவுதான். அடுத்தபடி என்னவென்றால், கனவிலிருக்கின்ற மனமும் சைத்தன்யத்திற்கு வேறாக இல்லை. இப்போ எதில் இப்பொழுது என்ன ஒடுங்குகின்றது? சைத்தன்யத்திற்குள் சொப்பனத்தில் இருக்கின்ற சித்தமும் ஒடுங்குகின்றது. முதலில் சொப்பனத்தில் பார்த்த பதார்த்தங்கள் மனதில் ஒடுங்குகின்றது, இரண்டாவது மனம் சைத்தன்யத்தில் ஒடுங்குகின்றது. இவ்விதம் மூன்று பதார்த்தங்களை அறிமுகப்படுத்தி, இரண்டு பதார்த்தங்களை படிப்படியாக ஒடுக்கி, இறுதியில் என்ன இருக்கின்றது? திருக் மட்டும் இருக்கின்றது, சைத்தன்யம் மட்டும் சத்தியம். பிறகு மனமும் பிரபஞ்சமும் அல்லது விஷயமும் மித்தியா. காரணம் என்ன? அவைகள் ஒடுங்கப்பட்டு விடுகின்றது, இதற்கு வேறாக அவைகள் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு விடுகிறது. இந்த கருத்து தான் நான்கு காரிகைகளில் பார்க்க போகிறோம். இரண்டு காரிகைகளில் சொப்பன உதாரணம், அடுத்த இரண்டு காரிகைகளில் ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் சொல்லப் போகின்றார். இப்பொழுது நாம் சொப்பன உதாரணத்தில் எப்படி சொல்லப்படுகிறது என்று 63வது காரிகையை பார்க்கின்றோம். சொப்பன திருக் என்றால் சொப்பனத்தை பார்ப்பவன். சொப்பன திருக் என்றால் சைத்தன்யம், சொப்பனத்தை பார்க்கின்ற சைத்தன்யம். சொப்பன திருக் சொப்பனே பிரச்சரன், பிரச்சரன் என்றால் இருந்து கொண்டு, பார்த்து கொண்டு, நகர்ந்து கொண்டு. இங்கு நகர்ந்து கொண்டு என்றால் இருந்து கொண்டு என்று பொருள். எங்கு? சொப்பனே கனவில். சொப்பனத்தை பார்க்கின்ற அறிவு கனவில் இருந்து கொண்டு என்ன செய்கின்றது என்றால், சொப்பனத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே 63வது காரிகையில் முதல் தத்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டு, பிறகு கடைசி தத்துவமும் இருப்பது போல் அறிமுகப்படுத்தப்படுகிறது. என்ன? சொப்பனத்தில் பதார்த்தங்கள் இருக்கின்றன, அவைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றது என்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. திக்ஷுவை தசசு, தசசு என்றால் பத்து, திக்ஷு என்றால் திசைகள். பத்து திசைகளுக்குள் ஸ்திதான் இருக்கின்ற, சொப்பன பிரபஞ்சத்தில் பத்து திசைகளுக்குள்ளும் இருக்கின்ற. நான்கு திசைகள் தானே படிச்சிருக்கோம், பத்து திசை எப்படி என்றால், நான்கு திசைகள், பிறகு இடையில கிழமேற்கு அப்படின்னால இடையில இடையில ஒன்று சொல்லுவோம், அது எட்டு, பிறகு மேலும் கீழும் பத்து. தசசு திக்ஷுவை ஸ்திதான், பத்து திக்குக்குள் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளையும் பார்க்கின்றது என்பதுதான் இரண்டாவது வரியில் சொல்லப்படுகின்ற கருத்து. அந்த ஜீவராசிகள் விதவிதமான ஜீவராசிகள் இருக்கிறார்கள், அதை உதாரணமாக சொல்லப்படுகிறது. அண்டஜான், அண்டஜான் என்றால் முட்டையிலிருந்து பிறந்த ஜீவராசிகள். அண்டஜான் முட்டையிலிருந்து பிறந்த ஜீவராசிகள். ஸ்வேதஜான், ஸ்வேதம் என்றால் நம்முடைய வியர்வை, அந்த வியர்வையிலிருந்து பிறந்த சிறு சிறு கிருமிகள். ஸ்வேதஜான். வாபி, வாபி என்றால் இது போன்ற மற்ற ஜீவராசிகள். மரத்தை வந்து உத்பிஜம் என்று சொல்லப்படுகிறது, பூமியிலிருந்து பிளந்து வருவது ஒரு விதமான ஜீவராசிகள். ஜராயுஜம்
என்பது கர்ப்பத்திலிருந்து வருவது மனிதர்கள் முதலிய ஜீவராசிகள். மொத்தம் நான்கு விதமாக ஜீவராசிகள் பிறக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. ஒன்று முட்டையிலிருந்து வருவது, இனி ஒன்று வியர்வை முதலியவற்றிலிருந்து வருவது. ஆனால் இன்றைய விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்து விட்டார்கள், வியர்வையிலிருந்து வருவதிலும் கூட சிறு சிறு முட்டையிலிருந்து தான் வருகின்றது என்று. பிறகு மரம் முதலியவைகள் பூமியை பிளந்து வருவது உத்பிஜம். பிறகு ஜராயுஜம் என்றால் கர்ப்பத்திலிருந்து வருவது ஆடு மாடுகள் மனிதர்கள் முதலியன. இப்படி நான்கு விதமான ஜீவராசிகள் இருக்கின்றது. ஜீவான், ஜீவான் என்றால் ஜீவர்களை, யான் என்றால் இது போன்ற, எந்த என்று பொருள். எந்த இப்படிப்பட்ட யான் ஜீவான் சதா எப்பொழுதும் பஷ்யதி பார்க்கிறான். யார் பார்க்கிறார்கள்? சொப்ன திருக். இப்பெல்லாம் நம்ம கனவில் இருக்கோம். கனவில் விதவிதமான ஜீவராசிகளை, அது எங்கு எல்லா திசைகளிலும் இருக்கின்ற ஜீவராசிகளை சொப்பனத்தை பார்ப்பவன் எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கின்றான். எதனுடைய துணை கொண்டு? தன்னுடைய சித்தத்தினுடைய துணை கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்றான். நாம் ஒன்றை பார்க்க வேண்டுமென்றால் அதற்கு துணை வேண்டும். அப்படி சொப்பனத்திற்கான சைத்தன்யம் சித்தத்தினுடைய உதவி கொண்டு இது போன்ற ஜீவராசிகளை பார்த்து கொண்டு இருக்கின்றான். இனி அடுத்த காரிகையில் என்ன சொல்ல போகிறார்? இந்த ஜீவராசிகளெல்லாம் எதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அண்டஜான் ஸ்வேதஜான் ஜீவான் என்று கூறினார் என்றால், ஏதோ அனுபவத்துக்கு விதவிதமான ஜீவராசிகள் இருக்கிறது போல தெரியுது, ஆனால் இந்த அனைத்து ஜீவராசிகளும் சொப்பனத்தை பார்ப்பவனுடைய மனதிலிருந்து வேறாக இல்லை என்று சொல்ல போகிறார். பிறகு என்ன சொல்ல போகிறார்? சொப்பனத்தை பார்ப்பவனை காட்டிலும் அவனுடைய மனம் வேறாக இல்லை, இறுதியில் திருக் மட்டும் எஞ்சியிருக்கிறது என்று அடுத்த காரிகையில் வர இருக்கின்றது. 64. ृश्यास्ते न विद्यन्ते ततः पृथक् तथा तद्दृश्यमेवेदम् स्वप्नदृक्चित् இந்த காரிகையின் முதல் வரியில் சொப்பனத்தில் பார்க்கப்படுகின்ற பதார்த்தங்கள் சொப்பனத்தை பார்ப்பவனுடைய மனதிலிருந்து வேறாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதுதான் முதல் வரியினுடைய சாரம். சொப்பனத்தில் பார்க்கப்படுகின்ற பதார்த்தங்கள் அண்டஜான் ஸ்வேதஜான் வாபி ஜீவான் என்று சொன்ன அனைத்தும் சொப்பனத்தை பார்ப்பவனுடைய மனதிலிருந்து வேறாக இல்லை. இது முதல் வரி. இரண்டாவது வரியில் என்ன என்றால், சொப்பனத்தை பார்ப்பவனுடைய மனதும் பார்ப்பவனிடமிருந்து வேறாக இல்லை, தனியாக இல்லை. அப்போ விஷயங்கள் முதல் வரியில் நீக்கப்படுகிறது, மனதானது சித்தமானது இரண்டாவது வரியில் நீக்கப்படுகிறது. ஆகவே என்ன எஞ்சி இருக்கிறது? திருக் ஒன்றுதான் எஞ்சி இருக்கின்றது. ஆகவே என்னென்ன? திருஷ்யமும் சித்தமும் மித்யா, வெறும் தோற்றம், இருப்பது திருக் ஒன்றுதான். இதில் எவ்வளவு தூர சுலபம்? முதல் ஸ்டெப்பு சுலபமாக புரிஞ்சிடும். எப்படின்னா, விஷயங்களெல்லாம் சொப்பனத்தில் பார்க்கின்ற பொருள்களெல்லாம் சொப்பனத்தில் இருக்கின்ற மனதிற்கு வேறாக இல்லை. எப்படி? ஒரு யானையை நான் கனவில் பார்க்கின்றேன், அந்த யானை என்னுடைய மனதிலிருந்து வேறாக இல்லை.
மனதில் இருக்கிற சம்ஸ்காரந்தான் யானையாக இருந்தது. ஆகவே அனைத்து உலகமும் மனதிற்குள் ஒடுங்குகின்றது, மனதுதான் உலகமாக இருந்தது. மனதினால் எது பார்க்கப்பட்டதோ அது மனதிலிருந்து வேறாக இல்லை. இப்ப மனதுக்கு எது திருஷ்யமாக இருந்ததோ அது திருஷ்யமல்ல, மனம்தான். மனதிற்கு வேறாக அது தனியாக இல்லை. இதே நியமத்தை தான் ரெண்டாவதுல பின்பற்ற முடியும். எப்படின்னா, சைத்தன்யத்துக்கு திருஷ்யமாக தெரிந்த மனம், சைத்தன்யத்திற்கு அல்லது அறிவுக்கு விஷயமாக இருந்த மனத்துக்கும் அதே கதிதான். எப்படி மனதினால் பார்க்கப்படுவதனால் அந்த பதார்த்தங்கள் மனதிற்கு வேறாக இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நம்ம தான் நமக்கு வேற இந்த பதார்த்தம் இல்லைன்னு மனசுக்கு அவ்வளவு சத்தியத்துவத்தை கொடுத்துட்றோம். பிறகு மனசுக்கும் அதே கதி தான் சைத்தன்யத்திட்ட போகும் பொழுது. சைத்தன்யத்திடம் போகும் பொழுது மனசுக்கு அந்த கதி, விஷயத்துக்குள்ள போகும்போது மனதிற்கு வந்து சத்தியத்துவம் வந்து விடுகின்றது. அது எப்படி என்றால், அப்பா வந்து என்ன செய்கிறார், தாத்தாவை வந்து எப்படிப்பட்ட சாப்பாடு கொடுக்குறார், அதே கதி தான் தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய நிலைக்கு. அந்த கதை உங்களுக்கு தெரியும், ஓட்ட பாத்திரத்தை ஒன்று எடுத்து ஒரு சட்டியை எடுத்து அப்பா வந்து தாத்தாவை கொடுக்குறார். பிறகு பேரம் போய் சொல்கிறான், தாத்தா இதை பத்திரமாக வச்சுக்கோ, எங்கள் அப்பாவுக்கு நான் இதை கொடுக்கணும்னு சொல்லி. காரணம் என்ன, அப்பாவுக்கு அதே கதி வருவது போல சித்தத்துக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் கிடைச்சது, பதார்த்தங்களெல்லாம் மித்தியா, சித்தந்தான் மனசு தான் சத்தியம்ங்கிற ஸ்டேட்டஸ் கிடைச்சது. அதே கதி பதார்த்தத்துக்கு வந்த கதி சித்தத்துக்கு வந்து விடுகிறது. எப்பொழுது, திருக், சைத்தன்யத்தினுடைய அடிப்படையில். நீ அடுத்தது என்ன கேட்பீர்கள், ஏன் அந்த சைத்தன்யத்துக்கு அந்த கதி வரக்கூடாது என்றால், சைத்தன்யம் நித்தியம், சைத்தன்யம் அகம். இந்த ரெண்டு தான் இங்கு சொல்லப்படுகிறது. முதல் வரிக்கு சென்றால், சொப்பன திருக், முதல் தத்துவம் அறிவு, சொப்பன திருக், சொப்பனத்தை பார்க்கின்ற திருக் அறிவு சொரூபம். சித்தம் என்றால் அந்த அறிவினால் அனுபவிக்கப்படுகின்ற மனம். இப்போ சொப்பன திருக் சித்த, சித்தம் என்றால் சொப்பனத்தை பார்ப்பவனிடம் இருக்கின்ற மனம். பிறகு அடுத்தது திருஷ்யம் என்று ஒரு சொல், அந்த மனதினால் பார்க்கப்படுகின்ற பதார்த்தங்கள். அப்போ இதனுடைய டிரான்ஸ்லேஷன் எப்படி, சொப்பனதிரு சித்த திருஷ்யாகா, அதை தமிழில் கூறினால் கனவை பார்ப்பவனுடைய மனதினால் பார்க்கப்படுகின்ற பொருள்கள். கனவை பார்ப்பவனுடைய மனது அந்த மனதினால் பார்க்கப்படுகின்ற பொருள். அப்போ பார்ப்பவன்கிற அறிவு மனசை பார்க்குது, மனசு வந்து உலகத்தை பார்க்கின்றது, கனவு உலகத்தை பார்க்கின்றது. இப்போ சொப்பனதிரு சித்த திருஷ்யாக தே, தேனா அவைகள். எவைகள், சென்ற காரிகையில் கூறின அண்டஜான் ஸ்வேதஜான் என்ற அனைத்து பொருள்கள் விஷயங்கள். இவைகள் என்னவாம், ந வித்யந்தே ததக பிருதக். பிருதக் என்றால் வேறாக, ததக என்றால் அதை காட்டிலும், ந வித்யந்தே இல்லை, அதை காட்டிலும் வேறாக இல்லை. சரியாக வகுப்பை கவனித்து வந்தால் எதை காட்டிலும்னு கேள்வி கேட்டால் கரெக்டாக பதில் சொல்ல வேண்டும். எதை காட்டிலும் என்றால் சொப்பனத்தை பார்க்கின்ற மனதை காட்டிலும் வேறாக இல்லை, சொப்பனதிரு சித்தத்தை காட்டிலும் வேறாக இல்லை. சொப்பனத்தை பார்க்கின்றவனுடைய சித்தத்தினால் பார்க்கப்படுகின்ற பொருள்கள் சொப்பனத்தை பார்க்கின்ற சித்தத்துக்கு வேறாக இல்லை. சுருக்கமாக சொன்ன என்ன, கனவுல தெரிகிற பொருளெல்லாம் மனசிலிருந்து வேறாக இல்லை, அவ்வளவுதான்.
இப்போ இதில் என்ன ஆயிடுது, சொப்பனத்தில் பார்க்கப்படுற பதார்த்தங்கள் அனைத்தும் தனியாக இல்லை, அது மித்தியா என்று நீக்கப்பட்டு மனதில் ஒடுக்கப்படுகிறது. இனி இந்த மனதானது சைத்தன்யத்தில் ஒடுக்கப்படுகிறது. இரண்டாவது வரியில் ததா, அதுபோல. ததான்னு ஏன் சொல்கிறார், முதல் வரியில் இருக்கிறது ஒரு புதிய டீச்சிங் அல்ல, அது ஒரு உதாரணம் மாதிரியே புரிஞ்சுக்கலாம். காரணம் என்ன, கொஞ்சம் புத்தி இருந்தால் போதும், அதிக புத்தி வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் புத்தி இருந்தால் என்ன புரிஞ்சுக்கலாம், கனவுல பார்க்கிற பொருளெல்லாம் மனசிலிருந்து வேறா இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். ஆகவே அது இப்பொழுது உதாரணமாகி விட்டது. அதை போலவே என்ன, இதுதான் கடைசி ஸ்டெப்பு, நம்ம மனதும் சொப்பனத்தில் இருக்கிற மனதும் சைத்தன்யத்தை காட்டிலும் வேறாக இல்லை, அதுதான் கூறப்படுகிறது. தத்ருஷ்யமேவ இதம் சொப்னதிருக் சித்தம் இஷ்யதே. இஷ்யதே என்றால் இவ்விதம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஞானிகளால் அங்கீகரிக்கப்படுகிறது. இஷ்யதே என்ன, சொப்னதிருக் சித்தம். சொப்னதிருக் சித்தம் என்றால் இப்போ வந்து விஷயம் கிடையாது, திருஷ்யம் கிடையாது, இருக்கிறது சொப்னதிருக் சித்தம் மட்டும்தான். கனவை பார்ப்பவனுடைய மனம், கனவை பார்ப்பவனுடைய மனம் இதம் என்றால் இந்த, இதம் சொப்னதிருக் சித்தம், இந்த கனவை பார்ப்பவனுடைய சித்தமானது தத்ருஷ்யம் ஏவ. தத்ருஷ்யம் என்றால் தது என்ற சொல் சொப்பனத்தை பார்ப்பவன், தத்ருஷ்யம் என்றால் சொப்பனத்தை பார்ப்பவனால் பார்க்கப்படுகிறது. சொப்ன திருஷா திருஷ்யம் என்று பொருள். இப்ப தத்துங்கிற சொல்லுக்கு சொப்ன திருஷா, தேன அதனால் பார்க்கப்படுகிறது, அதனால் என்றால் சொப்பனத்தை பார்ப்பவனால் பார்க்கப்படுகிறது. என்ன சொல்கிறார், இதனுடைய பொருள் என்ன என்றால், முதலில் சித்தத்தினால் விஷயங்கள் பார்க்கப்பட்டது, அப்பொழுது விஷயங்கள் திருஷ்யமாக இருந்தது, அந்த திருஷ்யங்களெல்லாம் பார்க்கின்ற சித்தத்திலிருந்து வேறாக இல்லை. அப்பொழுது யார் பார்ப்பவன் என்றால் சித்தம் பார்ப்பவனாக இருந்தது, திருஷ்யம் பார்க்கப்படுவதாக இருந்தது, அவைகளெல்லாம் சித்தத்தில் ஒடுங்கியது. அப்ப சித்தம் என்ன சொல்லியது, நான் தான் எல்லாத்தையும் பார்ப்பவன் என்று சொல்லும் பொழுது இங்கு சொல்லப்படுகிறது, நீ இப்பொழுது திருஷ்யமாகிறாய், பிறகு சொப்பனத்தை பார்ப்பவன் திருக், அந்த சைத்தன்யம் திருக், அதனால் இந்த சித்தம் பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்படியில் திருஷ்யமாக இருந்தது லயமடைந்தது போல் இப்பொழுது சித்தம் திருஷ்யமானவுடன் அதுவும் லயத்தை அடைந்து விடுகின்றது. இது ஒரு நல்ல கருத்து. அதாவது ஒரு பொருளை வந்து திருஷ்யமாக்கும் பொழுது அந்த பொருளிலிருந்து நாம் விடுதலை அடைகின்றோம். ஒரு பொருள் வந்து அந்த பொருளுக்குள்ளேயே நம்ம இருக்கும் பொழுது நாம் அதில் பந்தப்பட்டு இருக்கின்றோம். இப்போ மனதிலிருந்து விடுதலை அடைய என்ன செய்ய வேண்டும், ஒரே ஒரு பதில், மனதை நீ பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். மனதை நீ பார்த்தீனா மனதிலிருந்து நீ விடுதலை அடைகின்றாய். இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, மனதை நான் பார்க்கல, மனதாக இருந்து கொண்டு இருக்கின்றேன், மனதோடு சென்று கொண்டு இருக்கின்றேன். என்னைக்கு மனசை நான் பார்க்கிறேனோ அன்னைக்கு அந்த மனதிலிருந்து விடுதலை அடைகின்றேன். வேறொரு தத்துவ ஞானி ஒன்று சொன்னார், சப்தத்திலிருந்து எப்படி விடுதலை அடையணும், ரொம்ப பேர் நம்மை சுற்றி சத்தம் போட்டுகிட்டே இருக்கார்கள், நமக்கு ஒரே இரிட்டேஷனாக இருக்கு. ஸோ ஹவு டு சைலன்ஸ் த வேர்டு, அதான் கேள்வி. ஒரு சப்தத்தை எப்படி சைலன்ஸ் பண்ணணும்னா, அதுக்கு அவர் சொன்ன பதில், இஃப் யூ ஆர் அவேர் ஆஃப் சவுண்டு த சவுண்டு பிகம் சைலன்ஸ் அப்படிங்கிறார். அதாவது டு சைலன்ஸ் த வேர்டு அவேர் ஆஃப் த வேர்டு. அதனுடைய பொருள், ஒரு சப்தம் நம்மை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கும்போது
அந்த தொந்தரவிலிருந்து விடுதலை அடையணும்னா அந்த சப்தத்தையே உன்னிப்பாக கவனித்து பார், அமைதியை நீ அடைந்து விடுவாய். அந்த சப்தம் போனதுக்கு அப்புறம் அடையிற அமைதியெல்லாம் ரிலேட்டிவ். அந்த சப்தம் இருக்கும்போதே அதை நீ கவனிக்கும் பொழுதே என்ன ஆயிடுற, நீ சாட்சியாகி விடுகின்றாய், அவைகளெல்லாம் திருஷ்யமாகி விடுகின்றது. அதே தான் நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுடைய குரோதத்துக்கும் எல்லாத்துக்கும் எதெல்லாம் நம்ம தொந்தரவு பண்ணுதோ அதிலிருந்து விடுதலை அடைய, அதிலிருந்து ஓடுறது ஆரம்ப காலத்தில் இருக்கிற சாதனை. கடைசி சாதனை என்னென்னா அதையே பார்த்தல், அது ஓடிவிடும். அதை பார்த்தா அது ஓடிடும், அதை கண்டு நம்ம ஓடுனா அது துரத்திட்டு வரும். இதுதான் ரகசியமே. உன்னை பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் அது நம்ம துரத்திட்டே வரும், நின்று பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது ஓடிவிடும். இந்த நாய் போல, சில நாயெல்லாம் ரோட்டில் இருக்கும், பயந்துட்டு ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் அது துரத்திட்டு இருக்கும். நம்மை கண்டு பயந்துட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்கேன்னு சந்தோஷமா, கொஞ்சம் தைரியமாக எழுத்து பாருங்க, அது பயந்துட்டு ஓடும். சந்தேகம் இருந்ததுன்னா டெஸ்ட்டு பண்ணி பாருங்க, வேற ஏதாவது ரிசல்ட் வந்தால் என்னை வந்து கேட்கக்கூடாது. பொதுவாக இந்த மாதிரி நடக்கிறது வழக்கம். அப்படித்தான் இந்த உலகமே. அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது, சொப்பனத்தில் இருக்கின்ற சித்தம் திருஷ்யமாகி விடுகின்றது. சொப்பன திருக்கு நாள், சொப்பன திருக்கால் சொப்பன திருஷ்யம் விஷயமாகி விடுகின்றது. ஆகவே மித்யா. இப்போ இந்த காரிகையில் சொப்பன திருக் சித்த திருஷ்யாகாதே, சொப்பன திருஷ்யினால் சொப்பனத்தை பார்ப்பவனுடைய சித்தத்தினால் பார்க்கப்படுகின்ற பொருள்கள் சொப்பனத்தை பார்ப்பவனுடைய சித்தத்துக்கு வேறாக இல்லை. அதே போல சொப்பனத்தை பார்ப்பவனுடைய சித்தமும் சொப்பனத்தை பார்ப்பவனுக்கு வேறாக இல்லை. இதே கருத்து, இதே சொற்கள் சொப்பனம்ங்கிற இடத்துல ஜாக்ரத் என்று அடுத்த இரண்டு காரிகையில் வருகிறது. இதை அப்படியே ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் நுழைக்கின்றார் கௌடபாதர். அதனால் சொற்கள் எல்லாம் சுலபம், அதே சொற்களை கையாளுகிறார். எந்த இடத்துல மாற்றம் வருது, சொப்பனம்ங்கிற இடத்துல ஜாக்ரத் என்ற மாற்றம் வருகிறது. 65. சரஞ்சாகரிதே ஜாக்ரதே திக்ஷு வை தசசுஸ்திதான் அண்டஜான் ஸ்வேதஜான் வாபீம் ஜீவான் பஷ்யதி யான் சதா. கனவில் சொல்லப்பட்டது விழிப்பு நிலையிலும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. விழிப்பு நிலையில் சேர்த்து பார்த்தால் எப்படி வரும், விஸ்வன் விழிப்பு நிலையை அனுபவிப்பவன் இருக்கின்றான். விழிப்பு நிலையில் அனுபவிப்பவனுடைய மனம், இப்பொழுது நம்மிடம் இருக்கின்ற மனம் இருக்கின்றது. மூன்றாவதாக விழிப்பு நிலையில் இருக்கின்றவனுடைய மனதினால் பார்க்கப்படுகின்ற விழிப்பு உலகம் இருக்கிறது. ஜாக்ரத் பிரபஞ்சம், இப்பொழுது பார்த்து அனுபவிக்கின்ற பதார்த்தங்கள், இதை நேரடியாக பார்க்கின்ற நம்முடைய மனம், இந்த மனதையும் பார்க்கின்ற ஒருவன் சைத்தன்யம். இப்பொழுது கனவில் சொன்னது போல் கூறினால் எப்படி வரும், ஜாக்ரத் அவஸ்தையை பார்க்கின்றவனுடைய மனதினால் பார்க்கப்படுகின்ற இவைகள் மனதிலிருந்து வேறாக இல்லை. இந்த பதார்த்தங்கள் எல்லாம் நம்முடைய மனதிலிருந்து வேறாக இல்லை, கனவுல சொன்னது போலயே. இது முதல் படி. இரண்டாவது படி என்ன, பிறகு மனசுதான் ஆத்மானு வரும்பொழுது சைத்தன்யத்தினால் பார்க்கப்படுகின்ற மனதும் சைத்தன்யத்திடமிருந்து வேறாக இல்லை. மூணே ஸ்டெப், விஷயத்திலிருந்து சித்தம், சித்தத்திலிருந்து சைத்தன்யம். சித்தம்னா மனம், விஷயத்திலிருந்து மனம், மனதிலிருந்து சைத்தன்யம்.
நம்மளுடைய மனப்பக்குவம் அப்படி தான் வரணும். முதல்ல என்ன நினச்சிட்ருப்போம், எல்லா துயரத்துக்கு காரண விஷயந்தான் அப்படின்னு கோல் சொல்லிகிட்டே இருப்போம். யாராவது ஏதாவது உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்டால், அந்த கஷ்டத்தை விட அதை கொடுத்தவங்க காரணம், யாரெல்லாம் இந்த கஷ்டம் கொடுத்தாங்களோ அந்த காரண லிஸ்ட் பெருசாக இருக்கும். இவனால் தான் இப்படி வந்தது, இவனால் தான் இப்படி வந்ததுன்னு பெரிய லிஸ்ட். இப்போ உலகம் காரணம், பிறகு பக்குவம் சொல்லி உலகத்திலிருந்து மனசு கிட்ட வந்துடும். இப்போ கடைசியில் வேதாந்தத்திட்ட வந்து என்ன சொல்லிகிட்டு இருப்போம், எனக்கு யாரும் தொந்தரவு பண்ணலை, முன்னே யாராரோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் ஓடி போயிட்டார்கள், இப்போ ஒரே ஒரு ஆள் தான் என்ன தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கான், அவன் யார், நான் தான், என்னுடைய மனசு தான் எனக்கு தொந்தரவு பண்ணிகிட்ருக்கு. கடைசியில் என்ன ஆகும், இப்படி யாருக்காவது மனசு மட்டும் தொந்தரவு பண்ணுதா ஒரு ஸ்டெப் வந்திருக்கிறீர்கள்னு அர்த்தம். காரணம் என்ன, குறை சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது, மனசு தான், என்னோடய மனசு தான் என்னை படாத பாடுபடுத்துதுன்னு சொன்னால் ஓரளவுக்கு உலகத்திலிருந்து நம்மக்கிட்ட வந்துட்டோம். நீ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஃபைனல் ஸ்டெப், இந்த மனசையும் நான் சாட்சியாக பார்க்குற, எத்தனையோ மனசுக்கு எத்தனையோ கோளாறு இருக்குது, இந்த மனசுக்கும் சில இதெல்லாம் பிரகாசம் ச பிரவருத்திம் ச மோகமேவ ச பாண்டவன்னு பகவான் சொன்னது போல் மூணு குணமும் இந்த மனசுக்கு வந்துட்டுருக்கு. நான் யாருன்னா, இந்த மனசிலிருந்து விடுதலை அடைகிறேன். எப்பொழுது, மனசை நான் பார்க்கும் பொழுது. மனசை அழிச்சோ மனசை எங்கேயாவது கொண்டு போய் விட்டோ விடுதலை கிடையாது. எந்த நொடி நான் மனசை பார்க்கிறேனோ அந்த நொடியில் நான் முக்தன். அடுத்த நொடியே நான் மனசுக்குள்ளே விழுந்தேன்னா பத்தன் தான். போன நொடியில் தான் நான் முக்தனாக இருந்தேன், ஆனால் இந்த நொடியில் மனசில் விழுந்துட்டேயே, மனதாகவே இருந்து செயல்படுகிறாயன்னா பத்தன். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல கொஞ்சம் சிந்திச்சா இனி ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். சொப்பனத்தை போல இங்கு சொன்னீர்கள், இதெல்லாம் என்னுடைய மனசினுடைய சிருஷ்டியா ஈஸ்வரனுடைய சிருஷ்டியா? சொப்பனத்தில் இருக்கிற பிரபஞ்சமெல்லாம் என்னுடைய சம்ஸ்காரத்தினுடைய சிருஷ்டி, இப்போ இந்த உலகமெல்லாம் என்னுடைய மனதினுடைய சிருஷ்டியா என்றால், சாஸ்திரம் கூறும், உத்தம அதிகாரிக்கு உன்னுடைய மனசனுடைய சிருஷ்டி தான். அதான் திருஷ்டி சிருஷ்டி வாதம்னு சொல்கிறது. திருஷ்டி சிருஷ்டினா உன்னுடைய திருஷ்டியே அங்கே சிருஷ்டியை உருவாக்குகிறது, உன் பார்வை தான் அங்கே பொருளை உருவாக்குகிறது. ஆனால் இதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமேன்னா, உடனே சாஸ்திரம் இறங்கி வந்து சிருஷ்டி திருஷ்டிவாதத்தை சொல்லுது. அதனால் இது ஈஸ்வரம் படைச்சது தான். ஆகவே இந்த இடத்துல மனம் என்றால் சமஷ்டி மனம், ஈஸ்வரனுடைய மனம். அப்போ இவைகளெல்லாம் யாருனா, இவைகளெல்லாம் ஈஸ்வரனுடைய மனம், அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இதே கருத்து மூணாவது சாப்டரில் வந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். மனது தான் இந்த துவைதத்தை படைச்சதுன்னு ஜாக்ரத் பிரபஞ்சத்துக்கு வரும்போது சமஷ்டி மனத்தை எடுத்துக்கிறோம், ஈஸ்வரனுடைய மனம். பிறகு நம்ம ஈஸ்வரனுடைய மனதில் லயமடைகின்றோம், பிறகு ஈஸ்வரனுடைய மனமும் பிரம்ம சைத்தன்யத்தில் லயத்தை அடைகிறது. இது வந்து ஈஸ்வரம் படைத்த சிருஷ்டியில். ஆனால் இனியும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தால், நம்முடைய சம்சாரத்துக்கு காரணம் ஈஸ்வரம் படைத்த சிருஷ்டி அல்ல. பகவான் படைத்த சிருஷ்டி வந்து அலங்காரம், அதற்கு மேலே நம்ம ஒரு சிருஷ்டியை படைச்சி வச்சுருக்கோம் ராகத்வேஷத்தினால, அதுதான் நம்முடைய துயரத்துக்கு காரணம். அந்த அடிப்படையில் பார்த்தா எல்லா சிருஷ்டியும் நம்ம மனசுலேயே ஒடுக்கலாம். நாம் பார்க்கறதுனால தானே, ஒரு பொருளை பார்த்து அந்த பொருளை பற்றி ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா அது என்னுடைய மனசுலேருந்து வந்தது. அந்த பொருள் உண்மையில் எப்படி இருக்குன்னு பகவானுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம பார்க்குறோம், நீ வந்து 7 அடின்னு சொல்கிறேன், எறும்பு பார்த்ததுன்னா அது எப்படி தெரியும்? மலைக்கு நம்ம ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்கோம், கொசுவுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்கோம், இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில்? இந்த ஜீவனுடைய கண்ணினுடைய அடிப்படையில் தான். ஆகவே ஒரு கொசு எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம எப்படி நாயினுடைய கண்ணுக்கு யானையினுடைய கண்ணுக்கு நம்ம எப்படி தெரிகிறோம்? நாயாக பிறந்தா யானையாக பிறந்தால் தான் தெரியும். ஆகவே எல்லாமே வெவஸ்தையற்றதாக இருக்கின்றது. இதனுடைய அடிப்படையில் பார்த்தோம்னா நம்முடைய மனசினுடைய கற்பனை தான். இந்த உலகம் இப்படி தெரிகிறதுக்கு காரணம் என்னென்னா என்னுடைய மனசு. அபூர்வம் ஸ்தானி தர்மோகின்னு இரண்டாவது வைதத்திய பிரகடனத்தில் சொல்லப்பட்டது, எல்லாமே உன்னுடைய மனதினால் பார்க்கப்படுகின்றது.
அந்த நோக்கில் பார்த்தா ஈஸ்வரன் சமஷ்டி மனசை கொண்டு வர வேண்டாம், நம்முடைய மனதில் தான் இவைகளெல்லாம் தெரிகிறது. இவைகளெல்லாம் மனசில் ஒடுக்கிறோம், மனசை சைத்தன்யத்தில் ஒடுக்குகின்றோம். இதுதான் சாரம். இனி காரிகைக்குள் செல்லலாம். சரண் ஜாகரிதே ஜாக்ரது. ஜாக்ரது என்ற சொல்லை ஜாக்ரதையாக படிக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த சொல்லுக்கு பொருள் ஜாக்ரத அவஸ்தையை பார்ப்பவன். சைத்தன்யம் அர்த்தம், ஜாக்ரத அவஸ்தைன்னு பொருள் அல்ல. ஜாக்ரத் என்றால் அங்கு சொப்ன திருக் என்று சொல்லப்பட்டதல்லவா, அதுபோல் ஜாக்ரத அவஸ்தையை பார்ப்பவன், ஜாக்ரத அவஸ்தா திருக் என்று பொருள். இப்போ ஜாக்ரத் என்றால் ஜாக்ரத அவஸ்தையை பார்ப்பவன். நமக்கு தெரிஞ்ச இனியொரு வார்த்தையில் சொல்லணும்னா விஸ்வன். சொப்ன திருக்குக்கு தைஜசன்னு சொல்கிறோம். ஜாக்ரதத்தை பார்ப்பவன் விஸ்வன், குறிப்பாக சைத்தன்யம். ஜாகரிதே, ஜாகரிதே என்றால் ஜாக்ரத அவஸ்தையில். சொப்பனே என்று சொல்லப்பட்டது, அதுதான் ஜாகரிதே. ஜாக்ரத அவஸ்தையில் சரண், சரண் என்றால் இருந்து கொண்டு, சரண்னா நடந்து கொண்டுன்னு அர்த்தம், மூவிங். இங்கே என்றால் இங்கே வந்து இருந்து கொண்டு. திக்ஷுவை தசசு ஸ்திதான், பத்து திக்குகளில் இருக்கின்ற, தசசு பத்து, திக்ஷு திக்குகளில் ஸ்திதான் இருக்கின்ற. இனி இரண்டாவது வரி ஏற்கனவே கூறியது போல, அண்டஜான் ஸ்வேதஜான் வாபி ஜீவான் யான் சதா பஷ்யதி. 63வது காரிகையில் இரண்டாவது வரி அப்படியே வருகிறது, ஒரு மாற்றமும் இல்லை. விதவிதமான ஜீவர்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஜாக்ரத அவஸ்தையில் ஜாக்ரத அவஸ்தையை பார்க்கின்ற சைத்தன்யம் எல்லா திசைகளிலும், முட்டையில் தோன்றிய, ஸ்வேதத்தில் வியர்வையில் தோன்றிய எந்தெந்த ஜீவர்களுண்டோ அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். இனி அடுத்த காரிகை, ஜாக்ரச்சித்தேக்ஷணீயாஸ்தே. ந வித்யந்தே தத ப்ருதக் ததா தத்ருஷ்யமே வேதம் ஜாக்ரதஸ்சித்தமிஷ்யதே. இங்கு முதல் வரியில் ஜாக்ரத அவஸ்தையில் பார்க்கப்படுகின்ற பதார்த்தங்கள் அனைத்தும் ஜாக்ரத அவஸ்தையை பார்க்கின்ற மனதிற்கு வேறாக இல்லை. கனவில் சொன்னதைப் போலவே ஜாக்ரத அவஸ்தையில் பார்க்கப்படுகின்ற அனைத்தும் அதை பார்க்கின்ற சித்தத்துக்கு வேறாக இல்லை, முதல் வரி. இரண்டாவது வரியில் ஜாக்ரத அவஸ்தையை பார்க்கின்ற சைத்தன்யத்திற்கு அந்த சித்தம் திருஷ்யமாகிறது, வேறாக இல்லை. ஆகவே என்ன இருக்குன்னா, திருக் ஏவ அஸ்தி, வெறும் சைத்தன்யந்தான் இருக்கு, பிறகு விஷயமோ சித்தமோ இல்லை. முதல் வரி ஜாக்ரத் சித்த ஈக்ஷணீயாக. திருஷ்யம் என்று சொல்லப்பட்டதற்கு பதிலாக ஈக்ஷணீயக என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. சொல்தான் வேறு, ஒரே பொருள். ஈக்ஷணீயக என்றால் பார்க்கப்படுவது, திருஷ்யம். ஜாக்ரத் சித்த, இந்த இடத்துலையும் ஜாக்ரத் என்றால் ஜாக்ரதத்தை பார்க்கின்ற சைத்தன்யம், சித்தம் என்றால் ஜாக்ரதத்தை பார்க்கின்றவனுடைய சித்தத்தினுடைய அல்லது சித்தத்தினால்
ஈக்ஷணியாக பார்க்கப்படுகின்ற தே அவைகள், அவைகள்னா என்ன, நாம் பார்க்கின்ற இவைகள் அனைத்தும். ஜாக்ரதத்தை பார்ப்பவனுடைய மனதினால் பார்க்கப்படுகின்ற அனைத்தும், ஜாக்ரத் சித்த ஈக்ஷணியாக தே ந வித்யந்தே ததக பிருதக், அதற்கு வேறாக இல்லை. ததகன அதற்கு, பிருதக் வேறாக, ந வித்யந்தே இல்லை, அதற்கு வேறாக இல்லை. அதற்கு என்றால் எதற்கு, ஜாக்ரதத்தை பார்ப்பவனுடைய சித்தத்திற்கு வேறாக இல்லை, நம்முடைய மனதிற்கு வேறாக இல்லை. நாம் எவைகளையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோமோ அவைகளெல்லாம் நமக்கு வேறாக இல்லை, நம்முடைய மனதிற்கு வேறாக இல்லை. ஒரு அம்மா வந்து என்னிடம் அவர்களுடைய மருமகளை குறை சொல்லி கொண்டிருந்தார்கள். பிறகு கடைசியாக என்ன சொன்னார்கள், அவளுடைய முகத்தில் மூதேவி இருக்கின்றது சுவாமிஜி என்று சொன்னார்கள். அவளுடைய முகத்தில் மூதேவி இருக்கிறது. மூதேவினா தெரியுமல்லவா, ஸ்ரீதேவிக்கு ஆப்போசிட். சொல்லிட்டு கடைசியாக என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள், இவ்வளவு நேரம் என்னுடைய மருமகனுடைய குணத்தை எல்லாம் சொன்னேன், அவளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பிறகு அந்த அம்மாவிடம் பதில் சொன்னேன், உங்கள் மருமகளை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் உங்களை பற்றி புதுசாக ஒன்று தெரிஞ்சிட்டேன். என்னன்னா, உங்கள் கண்ணு மூதேவியை பார்க்குற மாதிரி பகவான் படைச்சிருக்கார். உங்கள் கண்ணை வந்து சாதாரணமாக எங்களுடைய கண்ணு நாடையெல்லாம் மூதேவியை பார்க்க முடியாது. பிறகு என்னென்னா, உங்கள் கண்ணு மூதேவியை பார்க்குது அப்படின்னு என்னென்னா, உள்ளே இருக்கிறது தான் வெளியே பார்ப்போம்னு மறைமுகமாக சொன்னதனுடைய அர்த்தம். இப்போ மூதேவியை நான் பார்க்குறேன், அவன் மூஞ்சியை பார்த்தா மூதேவி மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், மூதேவி அவன் மூஞ்சியில் இருக்கோ இல்லையோ நம்ம கண்ணில் இருக்குதுன்னு அர்த்தம், நம்ம மனசுக்குள்ளே வந்தாச்சுன்னு அர்த்தம். அப்படி இந்த உலகத்தில் எதெல்லாம் நான் பார்க்குறேனோ அதெல்லாம் என்னுடைய சித்தம், நான் என் சித்தத்தில் இருக்கிறத தான் வெளியே பார்க்கின்றேன். வெளியே மூதேவியோ அல்லது ஸ்ரீதேவியோ எதுவுமே கிடையாது, எல்லாம் சித்தம்தான். பிறகு சித்தம்னா என்னென்ன, எல்லாம் சித்தம்னு சித்தத்துக்கு பெருமை வரும் பொழுது இரண்டாவது வரிக்கு வந்தால், ததா அவ்விதம் தத்ருஷ்யம் ஏவ இதம் ஜாக்ரதஸ்சித்தம் இஷ்யதே, இஷ்யதேன ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. என்ன, ஜாக்ரதஸ்சித்தம், ஜாக்ரதஸ்சித்தம் என்றால் ஜாக்ரத அவஸ்தையை பார்ப்பவனுடைய சித்தம், இதம் இந்த சித்தம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எப்படி, தத்ருஷ்யம், தத்ருஷ்யம் என்றால் ஜாக்ரத அவஸ்தையை பார்ப்பவனுடைய, பார்ப்பவனுக்கு விஷயமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தது என்றால் அவனால், அவனால் என்றால் ஜாக்ரதத்தை பார்க்கின்ற திருஷா சைத்தன்யத்தினுடைய திருஷ்யம் ஏவ. ஆகவே முதல் படியில் விஷயங்கள் மனதில் ஒடுங்குகின்றது, மனது சைத்தன்யத்தில் ஒடுங்குகிறது. விஷயம் மனதில் ஒடுங்கிறதுங்கிறது உதாரணம், அதே போல மனதும் சைத்தன்யத்தில் ஒடுங்குகிறது. எப்படி என்றால் எதன் அடிப்படையில் ஒடுங்கும் என்றால் திருஷ்யம் பார்க்கப்படுவதனால். இப்போ நம்ம மனசு ஏன் ஒடுங்கலை, நம்ம மனசை நம்ம பார்க்கலை, பிறகு நாம் மனசோட மனதினால் உலகத்தை பார்த்துட்ருக்கோம், மனதாக இருக்கின்றோம். இப்போ மனதிலிருந்து விடுதலை அடையணும்னா என்ன பண்ணணும்னா மனசை பார்க்கணும். மனசை பார்த்துட்டா மனதிலிருந்து விடுதலை. இதெல்லாம் கவனமாக புரிஞ்சுக்கணும். மனசை பார்த்தா உள்ள பூரா ராகத்வேஷமாக இருக்கே என்று சொன்னால் அப்படி பார்ப்பது வேறு, இது திருஷ்யம் என்று பார்ப்பது வேறு. இப்போ வந்து உன்னை பார்த்துட்டா தான் கஷ்டம்னா அது என்னுடையது நான் பார்த்துட்டா கஷ்டம், மனசை நான் பார்த்துட்டா கஷ்டம், மனசை என்னுடையதுன்னு பார்த்துட்டா கஷ்டம். அப்படி பார்க்கறதுனால தான் கஷ்டமே வருது. பிறகு மனசை எப்படி பார்க்கணும்,
மனசை பார்த்துட்டா கஷ்டம் நீங்கிரும், சப்தத்தை பார்த்துட்டா அசப்தம் ஆயிரும்னு அங்கே எப்படி புரிஞ்சுக்கணும்? திருஷ்யமாக நான் அதிலிருந்து வேறுபட்டவன், அதை நான் ஜஸ்ட் சாட்சியாக பார்க்கின்றேன். இவ்விதம் இந்த நான்கு காரிகைகளில் ரெண்டு காரிகையில் சொப்பனம், ரெண்டு காரிகையில் ஜாக்ரத், படிப்படியாக எதை நிலைநாட்டினார்? அதே கருத்து, சைத்தன்யம் சத்தியம், அஜாதி, துவைத பிரபஞ்சம் மித்யா. இனி அடுத்த காரிகை, உபேஹ்யோன்யத்ருஷ்யேதேம் கிம் ததஸ்தீதி நோச்யதேம் லக்ஷணாசூன்யமுபயம் தன்மதே நைவ க்ரிஹ்யதே. இங்கு என்ன கூறுகின்றார்? ஏற்கனவே மூன்று தத்துவங்களை அறிமுகப்படுத்தி அதில் திரிக் ஒன்றுதான் சத்தியம், மீதி இரண்டும் மித்தியா என்று சொன்னார். மீதி இரண்டு என்ன? ஒன்று விஷயம், இனி ஒன்று சித்தம், நம்முடைய மனமும் விஷயமும். அந்த இரண்டும் லக்ஷணா சூன்யம் என்று சொல்றார். அந்த இரண்டும் அனிர்வச்சனீயம், அந்த இரண்டையும் வாயால் விளக்க முடியாது, அதற்கு லக்ஷணம் கிடையாது, ஆகவே மித்தியா என்று நிலைநாட்டுகிறார். ஆகவே இந்த காரிகை எதை நிலைநாட்டுகிறது? கடைசி இரண்டு, விஷயமும் சித்தமும் எப்படி மித்தியா என்று இங்கு கூறப்படுகிறது. சைத்தன்யம் திருக் சத்தியம் என்று கூறி மீதி இரண்டும் எப்படி மித்தியா என்று இங்கு அழகாக விளக்குகின்றார். எப்படி மித்தியா என்றால் லக்ஷணா சூன்யம், அதற்கு லக்ஷணையே கிடையாது, வியவஸ்தையே கிடையாது. இந்த இடத்துல சூன்யம்னா இல்லை என்று பொருள். சூன்யம்ங்கிற பொருளுக்கு இல்லைன்னு ஒரு பொருள், அபாவம் என்றால் என்ன? இல்லைன்னு தான பொருள். இப்போ லக்ஷணா சூன்யம் என்றால் லக்ஷணம் கிடையாது. இந்த இடத்துக்கு இனியொரு ஆசிரியர், விளக்க ஆசிரியர் நன்கு பொருள் சொல்கிறார். லக்ஷியதே அனயா லக்ஷணம் பிரமாணம் என்று சொல்கிறார். இங்கே லக்ஷணம்னா பிரமாணம். பிரமாணம் சொன்னால் அதை காட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. லக்ஷியதே அனயா இது லக்ஷணம் பிரமாண சூன்யம். இப்போ லக்ஷணா சூன்யம்னா பிரமாண சூன்யம். பிரமாண சூன்யம்னா அதை தெரிவிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அதை இருக்குன்னு காட்டுறதுக்கு எந்த பிரமாணமும் இல்லை, எந்த எவிடன்ஸும் கிடையாது. பிரமாண சூன்யம் அல்லது லக்ஷணா சூன்யம். எப்படி லக்ஷணா சூன்யம் வியவஸ்தையற்றது என்று சொல்கிறார் என்று இப்பொழுது பார்க்கலாம். விளக்கத்தை பார்த்துட்டு காரிகைக்குள் செல்லலாம். உதாரணம் இப்பொழுது ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். வெளியே பானை இருக்கிறது, அந்த பானையை நான் பார்க்கின்றேன். இப்போ நம்ம வந்து திருக்க விட்டுறோம், சைத்தன்யத்தை விட்டுறோம், இந்த ரெண்டில் தான் இருக்கிறோம். சித்தத்திலையும் திருஷ்யத்திலையும் இருக்கிறோம், மனதிலையும் விஷயத்திலும் இருக்கின்றோம். மனதிற்குள் பானையை பற்றிய விருத்தி வருகின்ற, வெளியே பானை இருக்கின்ற. மேலோட்டமாக பார்த்தா ரெண்டு தத்துவம் இருக்குதுன்னு தெரியும். எப்படி? வெளியே பானைன்னு ஒன்று, மனசுக்குள்ள விருத்தி சித்தம்னு ஒன்று இருக்கின்றது. இப்பொழுது எதை சத்தியம் இருக்கிறதுன்னு சொல்லுவோமோ, அல்லது எப்போ சொல்ல முடியும் என்றால், எது எதையும் சாராமல் சுதந்திரமாக இருக்கோ அதைத்தான் இருக்குதுன்னு சொல்லணும், இருக்குதுன்னு சொல்ல முடியும். நம்முடைய நிழல் இருக்குன்னு சொல்ல மாட்டோம். காரணம் என்ன? அது சுதந்திரமாக இல்லை, என்னை சார்ந்திருக்கு. ஒரு வீட்டில் நான் அமர்ந்திருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு பெரிய கண்ணாடி இருக்குது, அதுக்குள்ளே என்னுடைய தோற்றம் இருக்குது. அப்பொழுது நான் எத்தனை பேர்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நான் ஒருத்தன்தான்,
காரணம் என்ன? அது வெறும் பிரதிபிம்பம், என்னை சார்ந்திருக்கு, சுதந்திரமாக இல்லை. இப்போ என்னை சார்ந்திருந்தால் அது மித்தியா, சுதந்திரம் சத்தியம், பரதந்திரம் மித்தியா. மித்தியான்னு அது வெறும் தோற்றம். இப்போ இந்த இந்த நியமத்தை மனதில் கொண்டு, என்னுடைய மனதில் பானையை பற்றி என்ன இருக்குது? வெளியே பானை இருக்குது. இப்பொழுது பானையை பற்றிய எண்ணம் எதை சார்ந்து இருக்கின்றது? பானையை சார்ந்து இருக்கிறது. பானை இருந்தாதான் பானையை பற்றிய எண்ணமே சித்திக்கின்றது. இப்போ பானையை பற்றிய எண்ணம் பானையை சார்ந்து இருக்கிறது. பிறகு இனியொரு நியமம் என்னவென்றால், பானை இருக்கின்றது என்று பானையினுடைய இருப்பே எதை சார்ந்து இருக்கிறது? என்னுடைய பானையை பற்றிய விருத்தியை சார்ந்து இருக்கிறது. இப்போ இந்த ரூமில் வந்து இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள்னு நான் கூறுகின்றேன். காரணம் என்ன? நான் பார்த்தேன் கூறுகின்றேன். இப்போ இந்த அறையில் யானை இல்லைன்னு கூறுகிறீர்கள். காரணம் என்ன? எனக்கு யானையை பற்றி விருத்தியே வரவில்லை. சுற்றி எங்கு பார்த்தாலும் யானையும் பூனையும் பற்றிய விருத்தி வரல, அதனால் விஷயமும் இல்லை. இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால் அதை நிலைநாட்டுறது விருத்தி, பிரமாணம், சித்தம். இப்போ எப்படி இருக்கு? பானை பானையை பற்றிய எண்ணத்தை சார்ந்திருக்கு, பானையை பற்றி எண்ணம் பானையை சார்ந்திருக்கு. அந்யோன்ய ஆசிரயம் என்று சொல்வது அதைத்தான் இங்கு அந்யோன்ய திருஷ்யம் என்ற வார்த்தையில் பயன்படுத்துகிறார். அந்யோன்ய திருஷ்யம் என்றால் ஒன்றை சார்ந்து மற்றொன்று அறியப்படுகிறது. இது இருக்கணும்னு சொன்னால் அதை சார்ந்து தான் இதனுடைய இருப்பையே சொல்ல முடியும். அது இருக்குன்னு இதை சார்ந்து தான் சொல்ல முடியும். அதனால் இது, இதனால் அது. இப்போ வேறொரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம். ஒரு மனிதர் இருக்கார், இனி ஒரு மனிதர் இருக்கார். அந்த மனிதரை குரு என்று சொல்கிறோம், இனியொரு மனிதனை சிஷ்யன் என்று சொல்கிறோம். இப்பொழுது அவரிடம் இருக்கின்ற குரு என்ற தன்மை சுதந்திரமானா கிடையாது, சிஷ்யனை சார்ந்து தான் இருக்கு. சிஷ்யன் என்கின்ற அடிப்படையில் தான் அவருக்கு குருங்கிற தன்மை. சரி, சிஷ்யங்கிறதுக்கு சிஷ்யங்கிற தன்மை சுதந்திரமாக இருக்கான்னா, குருங்கிறவரை சார்ந்து தான் அவனுக்கு சிஷ்யன்கிற தன்மை இருக்குது. இப்போ சிஷ்யனுக்கு சிஷ்யன்கிற தன்மை குருவை சார்ந்திருக்கு, குருவுக்கு குருங்கிற தன்மை சிஷ்யனை சார்ந்திருக்கு. என்னன்னா, இந்த இடத்துல குரு சிஷ்யன்கிற ரெண்டு தன்மையும் அந்யோன்ய திருஷ்யே, ஒன்றை பார்த்துத்தான் இனி ஒன்றை சொல்ல முடியும். இப்போ ஒரு குரு இருக்கார், ஒருத்தர் வந்து நான் உங்களுடைய சிஷ்யன்கிறான், இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டா என்னன்னா அவன் சிஷ்யனாக இருக்க முடியாது. அதே போல் ஒருவர் தான் குருன்னு நினச்சிட்ருக்கார், சிஷ்யர்கள்லாம் கூட சேர்ந்து உங்களை யார் குருன்னு நினச்சா என்னாச்சு, குருங்கிறது போயாச்சு. அப்போது அந்த மனிதன் சத்தியம் குரு என்கின்ற தன்மை சுதந்திரமல்ல, சார்ந்திருக்கின்றது. இப்போ எதை சார்ந்திருக்கோ உடனே சிஷ்யனுக்கு கர்வம் வந்துடக்கூடாது. நம்மனால தான் இவருக்கு குருங்கிற ஸ்டேட்டஸே இருக்குது, நம்ம இல்லைன்னா என்னன்னா. அப்படித்தான் ஒரு ஆசிரமத்தில் சில பிரம்மச்சாரிகள் சொன்னார்கள் குருக்கிட்ட, உங்களுக்கு ஏன் காசு கிடைக்கிது தெரியுமோ, நாங்கள்லாம் இருக்கிறதுனால தான் ஏதோ சிஷியர்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு பணம் கொடுக்குறார்கள். நாங்கள்லாம் இல்லைன்னா உங்களுக்கு யார் பணம் கொடுப்பா? சிஷியர்களுக்கு வந்த கர்வம் எப்படி பாடம் உள்ளே போகும்? அப்படி சிஷ்யர் என்ன நினைக்கிறான், என்னால் தான் உங்களுக்கு குருங்கிற ஸ்டேட்டஸ். பிறகு சிஷ்யன்கிற ஸ்டேட்டஸ் எப்படி வந்ததுன்னா குருவினால். இப்படி ஒன்றினுடைய இருப்பு இனி ஒன்றை சார்ந்திருக்கு. இதில் முக்கியம் என்ன தெரியுமோ, எதை சார்ந்திருக்கோ அதுவே இதையும் சார்ந்திருக்கு, மூணாவதை சார்ந்து கிடையாது. குரு சிஷ்யன்கிறத சார்ந்திருந்தால் அந்த சிஷ்யன் ஏன் இருக்கான்னா குருவை சார்ந்தே இருக்கு. இந்த கிளாஸில் வர்ற மாதிரி உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்னு ரெண்டு பேர் காதலே பிடிச்சி தோப்பு காரணம் போட சொல்கிறது போல ரெண்டையும் அந்யோன்ய சார்ந்திருக்கிறது. இதுதான் வ்யவஸ்தையற்ற நிலை. இப்போ என்ன சொல்கிறார், விஷயமும் சித்தமும் இப்படித்தான் சொல்கிறார். விஷயமெல்லாம் சித்தத்தை சார்ந்திருக்கு, சித்தமெல்லாம் விஷயத்தை சார்ந்திருக்கு.
நான் இப்படி பார்க்கிறேன்னா நான் பார்க்கறதுனால அப்படி இருக்கு, பிறகு அப்படி இருக்கிறதுனால நான் பார்க்கிறேன். ஆகவே என்னன்னா அந்யோன்ய ஆசிரயமா இருக்கிறதுக்கு லட்சணம் சொல்ல முடியாது. இந்த இரண்டும் லட்சணா சூன்யம். எது சத்தியம்னா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற சாட்சி தான் சத்தியம். அதுதான் இங்கு வருகிறது. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.